இப்போ ஒரு நண்பர்லாம் சொன்னார், பேடு ஹேபிட்னு சிலதெல்லாம் இருக்குது, நீங்களாம் பேசியிருக்கிறீங்க, அதை பற்றி இங்கே பேசலை. அதேமாரி இந்த மன பிரச்சனையை வந்து OCD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர், எண்ண சுழற்சி நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம், நிறையா ஜீவமணி நிறையா பேசியிருக்காரு, நானும் நிறையா பேசியிருக்கிறேன். நண்பர்களே, எண்ண சுழற்சி நோய் என்று அழைக்கப்படக்கூடிய OCDக்கு வேர்ல்டிலேயே சரியான ஒரு ஆலோசனையை தருவது யார் என்றால் பகவத் மிஷன் மட்டுமே. இதை நான் சொல்லலை, சொன்னது வந்து ரெண்டு டாக்டர்ஸ், டாக்டர் நமச்சிவாயம் விருதாச்சலத்தில் குழந்தைகள் நல பேராசிரியர், கிளினிக் இன்னைக்கும் நடத்திட்டு இருக்காரு, வயசு 84. ரைட், கையில் நான் அந்த லெட்டரை கூடிய வரையில் போஸ்ட் பண்ணுறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு தனக்கு வந்து இந்த எண்ண சுழற்சி நோய் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டார். இப்போ ஒரு குழந்தைக்கு கூப்பிட்டு வராங்க, மருந்து எழுதுகிறாரு, எழுதிட்டு நான் எழுதிக்கிறது சரியாதான்னு அவருக்குள்ளே அந்த எண்ணங்கிறது திருப்பி திருப்பி சொல்லலறது தானே, அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த சீட்டை கொடுக்கறதுக்கு 2-3 தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணி தான் என்ன பண்ணுவார். அதுக்கு அந்த பேஷண்ட் மருந்தை 2 நிமிஷத்தில் எழுதிட்டார், அவரை அந்த மனசு என்ன பண்ணல, புரியுதா நான் சொல்கிறது, திரும்ப திரும்ப லாக் பண்ணி உட்கார வச்சு நான் எழுதுனது சரிதானா சரிதானா சரிதானாங்கிறத டிக் பண்ணுறதையே எத்தனை தடவை வச்சு செஞ்சுருக்கு, புரியுதுங்களா? இதுதான் அவருடைய பிரச்சனை. இப்போ அவரே வந்து MD DCH அப்படின்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, குழந்தைகள்னால பேராசிரியர், அவர் படிக்கும்போதே கோல்ட் மெடலிஸ்ட் அந்த காலத்திலேயே. அவர் என்ன பண்ணுறார், அவருக்கு ஃபாரினில் வெளியில் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, சாதா மனுஷனே தொலைவான், டாக்டருக்கு நம்ம சொல்லணுமா, கிட்டத்தட்ட எல்லாம் சுற்றிட்டு டயர்டாயிட்டு தற்செயலாக வந்து நாம் இந்த OCDக்கு இதுக்கெல்லாம் போட்டிருக்கிற டாக்கை வந்து தற்செயலாக நான் ஒரு டாக் பேசினதை அவர் கேட்டிருக்கார், கேட்டுட்டு அவருக்குள்ளே ஒரு பல்ப் எரிஞ்சிருக்குது. டாக்டராக இருந்தாலும் லாஜிக்காக சொன்னால் எதிர்க்க முடியாது இல்லையா. படிச்சுட்டு என்ன பண்ணார், எனக்கு ஃபோன் பண்ணுறார், தன்னை ஒரு மருத்துவர் என்று அவர் அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை, ஒரு கிராமத்தில் இருக்கிற வயசான பெரியவர் மாதிரி, ஏப்பா எனக்கு இப்படி இருக்குதுப்பா என்னப்பா பண்ணலாம் அப்படின்றாரு. நான் வந்து பெருசு அது எப்படி கூட இருந்துட்டு போட்டோம், நம்ம லாங்குவேஜ் வேறு நாம் சொல்கிறோம், அது என்னவாக இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு அதெல்லாம் வேலை இல்லை, என்ன செய்யணுமோ அது செய்யி, இந்த வயசில் எதுக்கு இதெல்லாம் போட்டு இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்டேன், சாலே ரிலாக்ஸாக இரு அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து தொடர்ந்து என்கிட்ட வந்து ஒரு 4-5 முறை பேசுகிறார். நானும் இப்போ நம்ம கவுன்சிலிங்னால் அப்படித்தானே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் திடீர்னு காரில் வந்து பவனில் இறங்குறாரு, நான் தான் டாக்டர் நமச்சிவாயம், DCH MD DCH விருதாச்சலத்துலேருந்து வந்திருக்கிறேன். சார் உங்கள் பேர் நான் வந்து பெருசு OCDன்னு போட்டிருக்கேன், நிஜமாக அவர் பேர் குறிச்சது நான் வந்து பெருசு OCDன்னு போட்டிருக்கேனே. அவரும் சிரிச்சுட்டு, நீ ஓப்பனாக பேசுனது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஒருவேளை நான் டாக்டர்னு சொல்லியிருந்தேன்னா நீ எனக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தே நான் தவற விட்டுருப்பேன், ரொம்ப கேஷுவலாக பேசுனேன், ஐம் வெரி தேங்க்ஸ் அப்படின்னார். அது மட்டும் இல்லை, கைப்பட லெட்டர் இன்றைக்கி என்னை எழுதி கொடுத்துருக்காரு, 95% விழுக்காடு நான் OCDயிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டேன், இதை உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துற பணியை எப்படியாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது யார், MD DCH டாக்டர் நமச்சிவாயம் குழந்தைகள் நல பேராசிரியர். இது ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2, நிமன்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஒருத்தருங்க, குழந்தைவேளா அவர் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அவர் நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப என்கரேஜ் பண்ணார், ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக வந்து OCDக்கெல்லாம் மருந்தே கிடையாதுங்க, லைஃப் லாங் அவங்க சாப்பிட்டே ஆகணும், லைஃப் லாங் சாப்பிட்டாலும் அதனுடைய பக்க விளைவை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஓப்பனாக சொல்கிறேன் நான், சாப்பிட்டுட்டு இருந்தவங்க நிறுத்தினாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும், அதிகமாகும், ஆனால் உங்களுதில் தான் தீர்வே இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து அடுத்தது வந்து உங்கள் விஷயத்தை நான் மற்றத்துக்கு நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து இது சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க,
அது வந்து நடைமுறைப்படுத்தினா இதை தவிர தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்கிட்டையும் பேசியிருக்காரு, சரவண்ட்டையும் பேசியிருக்காரு. பட் உண்மையிலேயே எங்களுக்கு என்னென்னா இந்த பேர்லாம் தெரியாதுங்க, ஓசிடின்லாம் தெரியாது. எந்த பிரச்சனை இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை இல்லை, நான் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, ஓப்பனாக சொல்லணும்னா ஓசிடினா எங்களுக்கு இன்னும் என்னன்னு தெரியாது. மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அங்கே வேலை இல்லை. எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விட்டால் போதும், எல்லாமே சரியாகும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு. மறைமலை நகரம் இங்கே இருக்கு இல்லைங்களா, சென்னையில். இங்கே வந்து ஒரு டீ கடைக்காரர் இருக்கார். முதல்லாம் அவரை பற்றி சொல்லுவோம், ஆனால் பேர் சொல்ல மாட்டோம். இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, சென்னையில் போன தடவை முகாம் போட்டப்ப ஏன் என் பேரை சொல்கிறது இல்லைன்னாரு. இல்லைங்க, உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து வெளியே சொன்னால் நீங்கள் ஏதாவது தப்பு தாராளமாக என் பேரை சொல்லுங்கள். ஏன்னா நான் வெளியே வந்ததை பற்றி யாராவது சந்தேகம் இருந்தால் கூட எனக்கு கேட்கட்டும். ஏன்னா இந்த கஷ்டம் ஒரு எதிரிக்கு கூட வரக்கூடாது. நாம் எதிரியாக நினைக்கிற நபர் கூட அவ்வளோ கஷ்டப்படக்கூடாது. அவ்வளவு வேதனையான விஷயங்கிறது ஓசிடிங்க அப்படின்னாரு. ஓசிடினா என்னங்கும்போது நம்ம இது சொல்லி தீர்வாயிட்டார். ஜூம் மீட்டிங் நடத்திட்டுருக்கும்போது ஒரு காலேஜ் கேர்ள் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் பேர் தான் ஓசிடி, இந்த கம்ப்ளைண்ட் எங்கள் காலேஜில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது, நீங்கள் இதை வந்து இன்னும் டீப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா பல பேருக்கு தீர்வாக இருக்கும், சரியாயிடுவாங்க அப்படின்னாங்க. ஓசிடினா என்னம்மா அப்படின்னு, அப்சஷன் கம்பல்சிவ் டிஸார்டர், என்ன சுழற்சி நோய் அல்லது என்ன நிர்பந்த நோய். அதாவது என்னென்னா தொடர்ந்து ஒரே மாதிரியான எண்ணங்கள் வந்துட்டுருக்குது, எண்ணங்கள் வந்து அவங்கள செயல் செய்ய வைக்க நிர்பந்தப்படுத்துது. இவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருத்தங்க 1000 ரூபா பணம் கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், 100 ரூபா நோட்டு 10 தடவை எண்ணி கொடுக்குறோன்னா நாம் என்னென்ன கொடுத்துருவோம், அவங்க வந்து 10 தடவை எண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் 100 ரூபா இருக்குதுன்னு, சந்தேகம் வந்து மறுபடியும் எண்ணுவாங்க. வீட்டை வந்து நைட்டு தூங்கும்போது பூட்டிட்டு தான் படுப்போம், உள்ளார படுக்கைக்கு போனோட்டி மறுபடியும் போய் பார்ப்பாங்க பூட்டிட்டோமாங்கன்னு. நம்ம எல்லா யாரும் வந்து இதான் நினச்சிக்காதீங்க, 1 தடவை 2 தடவை பண்ணால் தப்பு இல்லை, அதை அவங்க 10 தடவை 20 தடவை பண்ணுவாங்க. இங்கேருந்து வீட்டை பிடிட்டு ஆஃபீஸ் கிளம்புவாங்க, தெருமுக்குக்கு போய்ட்டு மறுபடி திரும்பி வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் கொடுமை, பஸ் ஏறி போயிட்டு அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி திரும்பி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. வீட்டில் புக்கை அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லது என்ன பண்ணுவோம்னா, குளிக்கிற நேரம் ரொம்ப அதிக நேரம், கையை கழுவுற நேரம் ரொம்ப அதிக நேரம், இந்த மாதிரியான சிக்கலெல்லாம் மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது எல்லாத்துக்கும் தீர்வு வந்து ஐயாவுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். வெங்கட்ராமனுங்கிறவருடைய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து வீட்டில் டீ கடை வச்சிட்ருக்காரு. வீட்டில் வந்து சிஸ்டர்ஸ் ஃபேமிலி இருக்குது, இவங்களும் இருக்காங்க. சின்ன வயசில் பாம்பு கடித்து இறந்தவங்களும் அவர் பார்த்துருக்கிறாரு. பாம்புனா அலாதியான பயம். வீட்டில் பிள்ளைங்களாம் நைட்டு தூங்குறாங்கன்னு வச்சிங்களேன், அவருடைய கற்பனை அந்த தலவாணி கடியில், தலகாணி கடியில் வந்து பாம்பு சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவர் வருது. எடுத்து பார்க்குறாரு, எல்லா தலவாணியும் டிஸ்டர்ப் பண்ணி தூக்கத்தில் தலைவனையும் தூக்கி தூக்கி பார்க்குறாரு. இல்லைன்னு தெரியுது. எத்தனை தடவை பார்க்குறாரு, 50-60 தடவை பார்க்குறாரு. இவருடைய தூக்கம் என்ன ஆகும், இவருடைய தூக்கமும் கெட்டு போய் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி கடைசியாக வீட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க, குடிக்கிற தண்ணி. இவருக்கு என்ன, அதில் வந்து கிருமி இருக்குது, வைரஸ் இருக்குது, இதை குடித்தாங்கன்னா அவங்க நோய் வந்து எய்ட்ஸ் வந்து செத்து போயிடுவாங்கன்னு தண்ணியெல்லாம் கே ஊற்றிடுவார். சமையல் செஞ்சு வச்சுருப்பாங்க, சமையலில் வெங்காயம் இருக்கும். இவர் பார்வைக்கு வெங்காயம் வந்து கண்ணாடி பீங்கா மாதிரி தெரியும். சமையல் அந்த சாம்பார் கொண்டு அப்படியே கூட்டிடுவார். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம், இவருக்கும் கஷ்டம். கடைசியாக ஒரு தூக்க மாத்திரை போட்டு இதுக்கான மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறார். 25 வருஷமாக மருந்து மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறவர். நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஐயா நூலை படிச்சுட்டு சரவண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி, ஒரு நாள் 2 நாளில் 6 மாதம் டிஸ்கஷன். அந்த 6 மாதம் டிஸ்கஷனுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி என்ன வேணாலும் கூப்பிடுவார். 1 மணி நேரம் டாக் ஓடும். நைட்டு கூப்பிடுவார், நைட்டு 12 மணிக்கு கூப்பிடுவார். இந்த மாதிரி நான் பல தடவை தலைவாணி தூக்கி பார்த்துட்ருக்கிறேன், எனக்கு ஏதாவது தீர்வு தான் பாரு. இவருக்கு நைட்டு பேசி எப்பெல்லாம் கூப்பிட்டாரோ அப்போல்லாம் பேசி ஒரு வழியாக மருந்து மாத்திரையெல்லாம் விட்டு ஃப்ரீ ஆகிட்டார். அவர்கிட்ட பேசின அந்த கான்வர்சேஷன் வந்து தான் அந்த புக்கில் இருக்குன்னு நான் சொன்னேன். நான் இதில் பகவத் பாதை ஞானப்பெட்டகம்ங்கிற நூலில் அதில் கான்வர்சேஷன் வந்து இந்த 6 மாதம் 6 மாதம் கான்வர்சேஷனை பயமும் விடுதலையும்ங்கிற ஆர்டிக்கலில் போட்டிருக்கிறோம். இன்னொன்று வேலையும் வெறுமையும் இன்னொரு ஆர்டிக்கல் இருக்கும், அதை ரெண்டையும் வாங்கி படித்து பாருங்கள். யாருக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த கான்வர்சேஷனே போதும், அவ்வளோ கிளியர் ஆகிடுவாங்க. இவர் கிளியர் ஆனோடனே நல்லா ஃபுல் ஃப்ரீ ஆகிட்டார். ஃப்ரீ ஆகிட்டு நமக்கு வரார்,
வந்துட்டு இந்த முகாமில் வந்து நான் தான் அந்த வெங்கட்ராமன் அப்படின்னு 2019 ஒரு சென்னையில் ஒரு முகாம் வச்சுருந்தோம். அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி அந்த முகாமில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதை கூட யூடியூப்பில் இப்போ அந்த லிங்க் அனுப்பிச்சுட்ருமா எல்லாத்துலேயும் போட்டாச்சா? ஆ, அது இருக்குது, அதை கூட அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டு பாருங்க. இப்போ சென்னையில் நடந்தப்ப என்ன பண்ணார், கிட்டத்தட்ட 10 பேருக்கு அவர் ஃபீஸ் கட்டி ஆரம்பிச்சிருக்கார். டீ கடையில் வந்து நம்முடைய கவலைகள் அனைத்தும் தீர்வு புக்க வச்சுருக்கார். யாராவது டல்லாக வந்து டயர்டாக இவ்வளோ கஷ்டம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் வச்சுங்க, டீ கடையில் தான் ரிலாக்ஸாக பேசுகிற நேரம் உடனே இந்த புக்கு எடுத்து கொடுத்து படிங்கம்பார், இது நடக்குது பொங்கம்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார், அந்த கஷ்டத்தை விடுப்புன்னு அவர் சொல்கிறாரு. நான் எதிரின்னு ஒருத்தர் நினச்சேன்னா அவனுக்கு கூட இந்த பிரச்சனை வரக்கூடாது, ஏன்னா இது யாராக இருந்தாலும் இது சரி பண்ணும், இதுக்காக நீ என்ன பண்ணாலும் ஓகே, நான் அதுக்கான செலவு எடுத்துக்கிறேங்கிறார். இதை வச்சுருக்கிறது வெறும் டீ கடை தான்.